பிரைஸ்ட் பீ டு காட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடை காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை விளைதும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும், இந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லிவிட்டு நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். எனக்கருமையாகவே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம், எடுக்கலாம். அப்போ சொன்னாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2:13 நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்கள் என்றாலே அவரவர்களுக்கு விருப்பங்களும் அதற்குண்டான செய்கைகளும் நிச்சயமாக அவர்களிடம் இருக்கும். அதை ஒவ்வொருவரும் தனது சொந்த முயற்சிகளின் மூலம் நிறைவேற்றிக் கொள்வது இயல்பான ஒரு காரியம்தானே. ஆனால் விசுவாசிகளின் வாழ்வில் விருப்பங்களிலும் செய்கைகளிலும் கூட கர்த்தரது இடைப்படுதல் இருக்குமாம். ஏனெனில் அவர் செய்ய நினைத்ததை நம்மை கொண்டுதான் அவர் செய்ய விரும்புகிறார். எனவே அவர் நினைக்கிற அந்த செயல்களில் தமது தயவுள சித்தத்தை அவர் நிறைவேற்ற விரும்புவதால் அந்த காரியம் முடிகிற வரையிலே நம்மோடு கூடவே இருந்து அதற்குண்டான உதவியாளர்களையும் நமக்கு தந்து, யார் நமக்கு உதவி செய்யணுமோ அவங்கள நமக்கு தந்து அந்த காரியத்தை அவரே செய்து முடிப்பார். வேதத்திலே பாருங்கள், எலியாவை கொண்டு கர்த்தரை மறந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் மனம் திருப்பி செய்வதற்காக எலியாவை பல விதமாக நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே பார்க்கும் பொழுது பஞ்சம் உண்டான நாட்களிலே எலியாவை காரியத்தை முடிக்கிற வரையில் ஒரு உயிரோடு இருக்க வேண்டாமா, அதனாலே அதற்காக காகத்தை கொண்டு அவரை போஷிக்கிறதும் சாரிபாத் உதவியை கொண்டு போஷிக்கிறதுமாக அநேக விதங்களை போஷித்து அவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்கிற வரையிலே எலியாவை காப்பாற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது போலவே நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியம் தடைப்படாமல் நடப்பதற்காக நமக்கு சொல்லியதை செய்து முடிக்கிற வரையிலே அதற்குண்டான சகல உதவிகளையும் யாரை கொண்டாகினும் நமக்கு செய்வார். எனவே நாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது இது எப்படி ஆகுமோ என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இந்த நாளில் கர்த்தர் செய்த எனக்கு மிகவும் மகா அற்புதமான, நான் எப்பொழுது யோசித்து யோசித்து பார்த்து அழுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் நாமே மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய வாழ்வின் சாட்சியின் மூலமாக ஒரு காரியம் தெரியும். நான் சினிமா பாடகனாக இருந்தேன். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட போது
அந்த எல்லா காரியத்தையும் அந்த பொல்லாத காரியத்தையெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு ஆண்டவருக்காக பாட வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்தபோது கர்த்தர் அந்த உபவாச வேளைகளை தந்து அந்த உபவாச வேளையிலே நூற்றுக்கணக்கான பாடல்களை, அதாவது முதல் என்னுடைய உபவாச வேளையிலேயே 11 நாட்களிலே 150 பாடல்களை எழுத கர்த்தர் கிருபை செய்தார் என்று ஏற்கனவே நான் சாட்சி கொடுத்திருக்கிறேன். அப்படி அந்த உபவாசத்தில் உட்காரும்போது எனக்கு ஒரு விருப்பத்தை அவர் உண்டு பண்ணினார் என்று செய்தியின்படியாக. அது என்னன்னு பார்க்கும் பொழுது, நான் உலக பிரமாணமான மனுஷனாக வாழ்ந்தபோது எப்போவாவது கொஞ்சம் இங்கிலீஷ் பாட்டுங்க கேட்பேன். அப்படி பாடும்போது த போனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு 3 பெண்கள் 1 ஆண் 4 ஆப்பிரிக்கர்கள் சேர்ந்து பாடுவாங்க. அதில் நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு பாடல், சங்கீதம் பாபிலோன் அருகில் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்ற ஒரு பாடல ரொம்ப அழகாக பாடுவாங்க. அது கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே போன ஒரு பாடல். எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, இது கர்த்தர் தான் இந்த யோசனையை தந்தார். அப்போ என்ன யோசனைன்னா, ஆண்டவரே இந்த பாட்டை இதுவரையில் எவ்வளவோ பாட்டுகள்லாம் வெளிவந்திருக்குது, ஆனால் இந்த சங்கீதம் 136 பாபிலோன் அருகில் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் அப்படின்ற இந்த பாட்டு இதுவரையில் எனக்கு தெரிஞ்சு யாரை எழுதுற ஆண்டவரே எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிடத்திலே ஆண்டவர் நீ கிட்டார் எடுத்து வச்சுட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமான ராகங்கள் கொடுப்பார். நான் பாட்டு கற்றுக்கிட்டோம் கிடையாது, எனக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாது, ஆனால் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வித்தியாசமான ராகங்களிலே பாடல்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே வந்தார். அப்பொழுது அந்த பாடலை இன்னைக்கு அந்த பாட்டை நான் பாட முடியல, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனாறுகள் அருகமந்தேன் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாட்டு அழகாக அந்த கர்நாடக சங்கீதத்தில் அந்த பாடலை பாடி நான் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னாண்ட ஒரே ஒரு புரியாத ராகத்தை ஒரு பாட்டு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடுவாங்கன்னேன்னு கிட்டார் வச்சுதான் நான் பாடி முடிச்ச உடனே எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ வந்து இதை வந்து ஹேமாஜானை வச்சு நீ பாட வைக்கணும் அப்படின்னாரு. சரிங்க ஆண்டவரே, கேசட்டை வெளியும் போது சகோதரியை கூப்பிட்டு நாங்கள் பாட வைக்கணும்னு சொல்லிட்டு அழுது கொண்டே வெளியே போய் வாசலில் இருந்த வாஷ் பேசினை திறந்து அல்ல நான் அந்த முகத்தை கழுவ ஆரம்பிச்சேன். அந்த அழகிய நாள் நிறுத்த முடியாமல் இவ்வளோ அழகாக ஒரு பாடலை கேட்ட உடனே கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சப்தம், எனக்குள்ளே ஆண்டருடைய சப்தம் என்னன்னா, இந்த தண்ணி சத்தத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது நான் குழாயை திறந்த சொல்ல சொல்லணும் தண்ணி வருது பாருங்க, அந்த தண்ணி சத்தத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். எனக்கு புரியவே இல்லை, சரி தண்ணி சத்தமா, ஓ அப்போ தான் உள்ள வந்து உட்காந்து உடனே யோசித்தேன், ஓ இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னால் ஹேமாஜான் பாடுறதுக்கு முன்னால் ஒரு நீர்வீழ்ச்சி, அதாவது ஒரு ஆறுகள் ஓடுற ஒரு சல சலனு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஆண்டவரே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிற்பாடு ஆர்கெஸ்ட்ரேஷனுக்காக போகிறப்ப ஹேமாஜானை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாடல்களை அந்த நாளிலே அவங்க பாட கத்திருக்கிற வயசு, அது ரொம்ப அருமையாக அந்த பாடல் வெளிவந்தது எனக்கு. அந்த ஹேமாஜானே சொன்னாங்க, என்ன இதுவரெல்லாம் பாடின பாடல்லையே ரொம்ப பிடிச்ச பாடல் இது தான் அண்ணன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. அந்த பாடி முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங்கை யார் நடத்தினான்னு பார்த்தா தினேஷ் என்ற ஒரு சகோதரர், அவர் ரொம்ப நல்ல பாடகர். அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டார், பாஸ்டர் நீங்கள் இது கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை பிரதர்ன, நான் படித்தேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொல்லுங்க, இது இவ்வளோ அற்புதமான ராகத்தை உங்களால் எப்படி கர்நாடக சங்கீதம் படிக்காமல் பாட முடிஞ்சதுன்னாரு. அப்போ அவரே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயோ நீங்கள் ஒரு நாளைக்கு 40 பாட்டு எழுதுறவர், அதனால் பாட்டு எழுதுறதும் இங்கே அதிசயமாக இருக்குது, ராகம் போடுறதும் அதிசயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ரெக்கார்டிங்கில் முடிச்சு எனக்கு கை கொடுத்து அனுப்பிச்சார். பிற்பாடு மாஸ்டரிங் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக அவங்க நமக்கு ஒரு சீடி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுக்காக அன்னைக்கு நான் போயிருந்தபோது அந்த தினேஷ் என்ற சகோதரர் அந்த சவுண்ட் என்ஜினியர் என்னை பார்த்து எடுக்கிறதுக்கு முன்னால் பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னாரு. நான் எல்லாம் பண்ணிட்டீங்க தானே, கொடுத்துருங்களேன் சீனியை நான் கொண்டு போய் நான் காப்பீஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. இல்லை பாஸ்டர் திடீர்னு எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னாரு. என்ன தோணுது பதில், அவரை பார்த்து கொண்டிருந்த போது அவர் திடீர்னு போய் உள்ள ரூம் உள்ளே போய் அவருடைய பர்சனல் ரூமில் போய் பீரோவை திறந்து ஏதோ தேடிக்கிட்டே இருக்காரு. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு சீனி எடுத்துக்கிட்டு வந்து அந்த சீனியை அந்த இதில் போட்டுட்டு மறுபடியும் அவர் போட ஆரம்பித்து சொல்லி, இப்போ நான் ஒன்று என்ன பண்ண போகிறேன், உங்கள் பாட்டுக்கு முன்னால் சேர்க்க போகிறேன் அப்படின்னாரு. என்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்னு கேளுங்களேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் அந்த பாட்டுக்கு முன்னால் அந்த சப்தத்தை சேர்த்துட்டு இப்போ பாட்டு போட்டு காட்டுற பாருங்கள் அப்படின்னாரு. போட்ட உடனே ஒரு பெரிய ஆறுகள் அப்படியே புரண்டு ஓடுற ஒரு சத்தம் வந்து முடிஞ்சு அதுக்கு பிற்பாடு அந்த வீணையும் அந்த சித்தாரும் அது தொடர்ந்து வர மாதிரியான ஒரு
சேர்க்கையை அழகாக அந்த இடத்துல அந்த மியூசிக்கோட அந்த சேர்த்து அவர் பண்ணி கொடுத்து இப்போ எப்படி இருக்குப்பா சார் அப்படின்னு கேட்டான்னு சொன்னேன். பிரதர் அழ ஆரம்பித்தார். என்ன பிரதர் திடீர்னு அழுகுறீங்கனார் என்ன பார்த்தோன்னு சொன்னேன். இல்லை, இது ஆண்டவர் எனக்கு இந்த பாட்டை கொடுக்கும்போது இந்த தண்ணி சத்தத்தை நீ சேர்க்கணும்னு எனக்கு சொன்னார், ஆனால் நான் மறந்துட்டேன். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்டியன் இல்லை இல்லைன்னு கூட சொல்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை வச்சு தான் கர்த்தர் காரியம் செஞ்சார். இப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் நடத்தும்போது காகத்தை கொண்டு எத்தையோ கொண்டு என்னென்னையோ கொண்டுலாம் செஞ்சிருக்கார். உடனே அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன எப்படி ஒத்து பார்த்தார், என்னது காக்காக்கு காண்றீங்க என்ன காக்காண்டீங்களா அப்படின்னாரு. ஐயோ பிரதர் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அதை சொல்ல வரல. அவர் செய்ய நினைச்சத யாரை கொண்டாக்கிதான் செய்வார். பாருங்கள், இன்னைக்கு நான் இதை வாங்கிட்டு போய்டுறதா தான் இருந்தேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக அவர் யார் யாரையோ தேடணும்னு அவசியம் இல்லை. பிரதர், நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க, உங்களை வச்சு உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை வச்சு அதை எடுத்து போட வச்சு அந்த மியூசிக்கை சேர்த்து அந்த தண்ணி சத்தத்தை சேர்த்து எவ்வளோ அழகாக சேர்த்து கொடுத்தார் பாருங்கள். இப்போ இந்த ஆண்டவரை நான் எப்படி பிரதர் மறக்க முடியும் அப்படின்னு, ஐயோ மறக்கவே மறக்காதீங்க, நானே இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அந்த நடையில் கொடுக்க கர்த்தர் கருமை செய்தார். எனக்கு அவர்களே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு விருப்பத்தை செய்யும் அவர் உண்டு பண்ணுகிறார். அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு நினைவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது எனக்கு செயலாக இருக்க மட்டும் என்று நம்மை அப்படியே ஒன்றும் இல்லாத ஒரு மண்ணை போல நாம் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு இதை செஞ்சாதான் நான் அதை செய்வேன், எனக்கு இதை செஞ்சாதான் நான் அதை செய்வேன், இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட முரண்டு பிடிக்கிறதற்கு நமக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அப்படியே விட்டு கொடுத்து இன்றைக்கி என்னை எப்படி நடத்துகிறீரோ அப்படியே நடத்தும்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய காரியத்தையும் அவர் எப்படி செய்ய நினைக்கிறாரோ அப்படி செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இந்த நாளில் சாட்சி கொடுக்க உதவி செய்தீர். என் வாழ்விலே மறக்க முடியாத ஒரு காரியம் ஆண்டவரே. அப்பா, நான் மறந்தாலும் எனக்கு சொன்னதை நீர் மறவாமல் செய்து முடித்ததற்காக மக்க நன்றி. தொடர்ந்து எங்கள் எல்லோரையும் அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.